வணக்கம். இந்த குறிப்பிட்ட காணொளி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி இல்லை, ஆனால் இதை பற்றி காணொளி பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு துர்நிகழ்வு, நீங்கள் எல்லாம் செய்திகளில் ஒரு 5-6 நாட்களாக கேள்விப்பட்டிருப்பீங்க இதனுடைய பல்வேறு கோணங்களையும். ஒரு துக்க நிகழ்வு தான் இது. ஏதோ எங்கேயோ யாருக்கோ நடந்ததுன்னு நம்ம அப்படி ஐயோ பாவம் அப்படின்ட்டு கடந்து போயிட முடியாது. ஏன்னா இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி 10,000-கணக்கான தமிழர்கள் இருக்கிறாங்க. அதுக்காக பலருக்கும் இது பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக தான் ஒரு தேவையின் காரணமாக இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். நான் எதை பற்றி சொல்கிறேன் என்பதை சிலர் ஊகித்திருக்கக்கூடும். சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு தம்பதியர், நடுத்தர வயது, ஸ்ரீகாந்த் என்கிற ஆடிட்டர், அவருக்கு 58 வயது, அவருடைய மனைவிக்கு 53 வயது. நல்ல செல்வச் செழிப்போடு வாழ்கிறவர்கள் தம்பதியர். ஒரு 5-6 மாதங்களுக்கு மேலே அமெரிக்காவில் இருக்க அவங்களுடைய மகள் மகன் வீட்டிலலாம் இருந்துட்டு சென்னைக்கு திரும்பி வர்றாங்க. வந்த இடத்துல இரண்டு பேரும் இறங்கின அன்னைக்கே காலையில் படுகொலை செய்யப்படுறாங்க. சாதாரண கொலை இல்லை, ரொம்ப கொடூரமான முரட்டுத்தனமான கொலை. ரொம்ப பரிச்சயமான ஒருத்தனால் இந்தரோட பின்னணியை நடந்த விஷயத்தை அப்படி நான் கோர்வையாக சொல்லிட்டு வரேன். இது செய்தியாக பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும், வெளிநாடுகள்லேருந்து பார்க்குற பலருக்கும், பல பெற்றோர், இங்கே இருக்கிற குடும்பங்கள், உறவினர்களுக்கு இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு இருக்கிற பரிதவிப்புக்கு இதிலிருந்து சில தெளிவுகள், சில தீர்வுகள் கிடைக்கும், சில எச்சரிக்கை கிடைக்கும். அதனால் அதை நான் சொல்கிறேன். இதில் என்ன நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நான் அதை தெளிவாக உறுதியாக எதுவும் சொல்ல போகிறதில்லை. ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக நம்ம பார்க்குறோம், அதுலேருந்து சில பாடத்தையும் படிப்பினையும் கற்றுக்குறோம். சே, அவங்க பண்ண தவிர இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது, இனிமேல் நம்ம இப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு. இந்த நிகழ்வை நான் விவரித்து சொல்வதன் மூலம் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கை அடையப் போகிறீர்களோ அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மை பயக்கும். அதற்காக தான் இந்த காணொலி. இந்த ஸ்ரீகாந்த் அனுராதா தம்பதியினருடைய மகள், அவங்க ஒரு லாயர்னு நினைக்கிறேன். அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அமெரிக்காவில் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க, கலிஃபோர்னியா. அங்கே நவம்பர் மாதமே போயிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு முதல் குழந்தை பிறக்க இருக்குது. அந்த டெலிவரி டைமில் அம்மா கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு பொண்ணு நினைக்கிறதும், அது ரொம்ப பல விஷயங்களுக்கு அவங்க உதவியாக இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும். அம்மா போயிருக்கிறாங்க, அங்கே பல மாதங்களாக இருக்கிறாங்க. இந்த ஆடிட்டர் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆடிட்டர். அவர் இடையில் அவர் மட்டும் ஒரு முறை தொழில் ரீதியாக வந்துட்டு மறுபடியும் அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. அம்மா அங்கேயே இருக்கிறாங்க, அனுராதா அம்மா. இவங்க ரெண்டு பேரும் மே 4ஆம் தேதி அவங்களுடைய கால் டிரைவர் ஒருத்தன் இருக்கிறான். அந்த டிரைவர் கிஷன்னு சொல்லி ஒரு நேபாளி. இவங்கெல்லாம் கிருஷ்ணன் எழுதிட்டுருக்குறாங்க. ஆஸ் பர் அந்த எஃப்ஐஆரில் வந்து அது நேபாளி நேம் கிஷன்னு தான் இருக்குது. அந்த கிஷனுக்கு 4ஆம் தேதி இவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க, ஏர்போர்ட்டுக்கு வந்துரு, நாங்கள் 4ஆம் தேதி சொல்கிறாங்க, 7ஆம் தேதி காலையில் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறோம் 3:30 மணிக்குன்னு. அப்போ இவன்ட்டு முன்னாடியே சொன்னோடனே அந்த ரெடி ஆகிடுறான். இந்த கிஷன் யாருன்னா, இவங்க வீட்டில் 15 வருஷமாக இவங்களுடைய சொந்த முழுநேர ஓட்டுநர் கிடையாது, கால் டிரைவராக, அப்போ அப்போ ஆக்டிங் டிரைவர்னு சொல்கிறாங்க காவல்துறையில். தேவைப்படும் போதெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து பல பணிகளை வேறு விதமாக செஞ்சிகிட்டு இருந்தவன். எப்படின்னா, இந்த ஸ்ரீகாந்த்ன்ற ஆடிட்டருடைய அப்பாவுக்கு 90 வயது. அவர் போன வருடம் இறந்துடுறாரு, 1 வருடம் முன்னாடி. அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி கடந்த பல வருடங்களாக அவருக்கு ரொம்ப வயதானனால எல்லா பணிகளையும் அவரே செய்து கொள்ள முடியாதனால இந்த நேபாளி கிஷன்றவன் அவருக்கு உதவியாளராக இருந்து அவரை குளிப்பாட்டுறது, உட்கார வைக்கிறது, தூக்கி நடக்க வைக்கிறது, அந்த மாதிரி பல ஒரு மேல் நர்ஸ் மாதிரி அந்த வீட்டில் இருந்திருக்கிறான். எங்கேருந்து இந்த கிஷன் வந்தார்னா, இந்த ECRல இந்த ஸ்ரீகாந்த் அனுராதா தம்பதியருக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. நல்ல ஒரு பெரிய தோட்ட வீடு, பண்ணை தோட்டம்னு சொல்கிறோமே, ரொம்ப பெரிய காம்பவுண்டு, ஃபுல்லாக மாமர தோப்பு, தென்னந்தோப்பு, நடுவில் ஒரு வீடு இவங்களுக்குன்னு. அதில் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும். இதை கேர்டேக்கர் மாதிரி இருந்து பார்த்துக்கிற ஒரு நேபாளி இருக்கிறார், ஒரு ஆள், 20 வருடங்களாக அதை பார்த்துக்கிறாரு. அவருடைய மகன் தான் இந்த கிஷன். 20 வருடங்களாக பண்ணை தோட்டத்தை பார்த்துக்கிற பொறுப்பான ஒரு ஆள். அவங்க மகன் டிரைவிங்கும் தெரியும், இல்லை எந்த வேலைனாலும் செய்வான்னு அப்பா சொல்லியிருக்காருனால வீட்டில் வந்து தன்னுடைய வயதான அப்பாவுக்கு பணிவிடை செய்ய கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப நம்பிக்கை ஏற்பட்டு அப்பாவுக்கு பல நேரங்களில் தேவையும் ஏற்படும்ன்றனால இவங்க மட்டும்தான் இருக்காங்க. பிள்ளை ஒரு மகனும் அங்கே அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டோம். அந்த ஆடிட்டர் தம்பதிக்கு, அவர் டாக்டர், நல்ல பொசிஷனில் அவங்களும் இருக்கிறாங்க இவங்களை மாதிரியே. அதனால இவங்க மட்டும் தம்பதியராக இருக்கிறனால, வயசான அப்பா அம்மா கூடயே இருக்கிறனால
இந்த பையனை கிஷன் என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு இப்போ ஒரு 40-45 வயது, 10-15 வருடங்களாக அவனுக்கு வந்து இவங்க வீட்லேயே பின்னாடி ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அவுட் ஹவுஸ் மாதிரி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எதுனா அப்பாவுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் வந்து உதவி செய்ய முடியும்னு. அவன் அங்கேயே தங்கி இருக்கிறான், பல சமயங்களில் மற்றவங்களோட கால் டிரைவராகவும் வெளியில் போகிறான் வரான், இவங்களுக்கு தேவைப்படும் பொழுது ஓட்டிகிட்டு போயிட்டு வரான். இவங்க குடும்பத்தோட அப்பாவும் அங்கே பண்ணை வீடை பார்த்துக்கிறவர், இவரும் இப்படி பல பணிவிடைகள் செய்கிறான், டிரைவராகவும் இருக்க இவங்களுக்கு ஒரு அனுசரணையாக உதவியாக ஒரு சின்ன செக்யூரிட்டி பாதுகாப்பு மாதிரி ஒருத்தர் இருக்கிறான்ல, நல்லா கவனமாக ஒரு நேர்மையாக இருக்கிறான்னு இவங்க கவனித்து அவனுக்கு ரொம்ப அன்பு செலுத்த ஆரம்பித்து வீட்லேயே அவனுக்கு ரூம் கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பொண்ணையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு இப்போ 15 வயது, ஆனால் சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பையனை டார்ஜிலிங்கில், வெஸ்ட் பெங்காலில் இருக்க டார்ஜிலிங் உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் படிக்க வச்சுட்ருக்குறாங்க. இவங்க பிரிஞ்சிடுறாங்க, இருந்தால் கூட அது பையன் நல்ல ஸ்கூலில் படிக்கணும்னு சொல்லி இந்த ஆடிட்டர் தான் அவருக்கு பணம் கொடுத்து படிக்க வைக்கிற மாதிரி கூட ஒரு தகவல் இருக்குது, அது ஒன்றும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. பாருங்கள், ஒரு கால் டிரைவராக வரவனுக்கு வீட்டில் அப்பாவை பார்த்துக்கிறவனுக்கு ஒரு ரூமும் கொடுத்து இவனுக்கு அடிக்கடி சாப்பாடு போடுறது, இந்த அம்மா அனுராதாவே அவங்கள அப்படி கவனிக்கிறாங்க. அந்த பையனை எந்த விதத்திலும் இவன் மேலே இவங்களுக்கு ஒரு சந்தேகமோ எதுவுமே வந்ததே கிடையாது. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நடவடிக்கைகள் இருக்குது. இவர் இடையில ஒரு தடவை வந்துட்டு போகிறார்ல, இவர் வந்துட்டு போகும்போது இவரை காரில் வெளியெல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ சில விஷயங்கள்லாம் பேசப்படுகிறது, இதை பற்றி விவரமாக பின்னாடி என்னன்னு பேசுவோம். இவர் அமெரிக்காவுக்கு திரும்ப போயிடுறாரு. இப்போ 4ஆம் தேதி, போன வாரம் இவனுக்கு அழைப்பு கொடுத்து, நாங்கள் 7ஆம் தேதி காலையில் 3:30 ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிடுவோம், எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கணும். இவர் ஒரு இன்னோவா வச்சுருக்கிறாரு, இந்த இன்னோவாவை எடுத்துகிட்டு காலையில் 3:30 போய் பிக்கப் பண்ணுறான். அவங்க வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க, அதெல்லாம் இப்போ நெட்டில் இருக்குது. அவங்க பொண்ணு அங்கே கலிஃபோர்னியாலேருந்து கால் பண்ணி, அம்மா அப்பா போய் ரீச் பண்ணிட்டீங்களான்னு, ஆமாம், 3:30 அவங்க செல்ஃபி எடுத்து அவங்களுக்கு தான் அனுப்பியிருக்காங்க ஃப்ளைட்டில், இந்த பாரு லேண்ட் ஆகிட்டோம் இறங்க போகிறோன்னு. அதான் கடைசி படம். இவங்க எல்லாம் செக் அவுட்லாம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேகேஜ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து 5-5:30 உள்ளே வந்துட்டாங்க. 5:30 ஒரு தடவை அந்த பொண்ணு அங்கேருந்து மகன் ஃபோன் பண்ணுறான், ஃபோனை இவங்க எடுக்கவே இல்லை. அவங்களுக்கு திரும்ப ட்ரை பண்ணுறாங்க, எடுக்கலன்னு. சரி, வந்த கலைப்பில் கொஞ்ச நேரம் படுத்துட்டாங்க போல இருக்குது, கொஞ்ச நேரம் கூப்பிட்டு கால் பண்ணுவோன்னு. அந்த பொண்ணு திரும்ப 8:00 கால் பண்ணுது மகள், பண்ணால் அப்போவும் எடுக்கலை. 8:30 ஆகுது, இந்த பையனுக்கு கால் டிரைவர் உங்கள் வீட்டில் இருக்கான கிஷன், அவங்க ஃபோன் பண்ணி, எங்கள் அம்மா அப்பா காணோன்னு தெரில, எனக்கு தெரில, நான் மார்க்கெட்டில் இருக்கிறேன், காய்கறி வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறானா. திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து கால் பண்ணுங்க, இன்னும் காணும். திரும்ப கொஞ்சம் கன்சர்ன்டாக அந்த பொண்ணு வந்து திரும்ப அவனுக்கு கிஷனுக்கு கால் பண்ணும்போது, இந்த தடவை வேறு இடத்துல இருக்க வேறு எதுவும் பதில் சொல்லவும் இவன் மேலே சந்தேகம் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவன் தான் இவங்களோட இருக்கிறவன், வீட்டுக்குள்ளே இருக்கிறவன், இத்தனை வருடங்களாக அந்த வீட்லேயும் சாப்பிட்டுக்கிட்டு இவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிற, அவங்க அப்பாவையும் 20 வருடங்களாக தெரிந்த ஒரு குடும்பம்ன்றனால ஒன்றும் தவறான எண்ணெல்லாம் ஒன்றும் வரலை, சந்தேகம் வரல. ஆனால் அவன் சொல்கிற பதில் ஒரு மாதிரி முன்னுக்கு பின் முரணாக இருக்குன்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணால் இவங்க வந்து பார்க்குறாங்க, கதவை தட்டினா இல்லை, யாரும் இல்லையே, ஒன்றும் பதிலே இல்லையே, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாக இருக்குது. அவங்க அங்கேருந்து மகள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாக இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, உறவினர் இருக்கா, ஸ்ரீகாந்தோட தம்பி தங்க எல்லாம் இங்கே சென்னையிலேயோ இங்கே தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க, எல்லோரும் கால் பண்ணால், ஆமாம், ஒன்றும் ஃபோன் ஆஃபாக இருக்கே, ஒன்றும் தெரியலையேன்னு இவங்க சொல்லவும், அப்போ அவங்க பொண்ணு வெயிட் பண்ணி பார்த்துட்டு, சரி இந்தா எந்திரிச்சிருவாங்க, இல்லை கால் ஃபோன் ஆன் பண்ணிடுவாங்கன்னு பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லைன்றனால 11:00 ஷீ இஸ் அ லாயர், அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து, சரி எதுக்கும் சேஃப்டிக்காக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லி போலீஸோட கண்ட்ரோல் ரூமுக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. யூஎஸ்லேருந்து இந்த மாதிரி என்னோடய அம்மா அப்பா காலைல 3:30 வந்து இறங்கினப்போ என்கிட்ட வந்துட்டேன்னு சொன்னாங்க, 5:00 ட்ரை பண்ணுறேன், ரீச்சே ஆகலை, வீட்டில் ஒரு டிரைவர் இருப்பார் அவருக்கு பின்னாடி ரூமுக்கு, அவரை கால் பண்ணாலும் அவர் முதல்ல இப்படி சொன்னார் அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சாதாரணமாக அப்படி மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, பொதுவாக இந்த மாதிரி அவங்க சொல்கிறது அவங்களுடைய வேர்ஷன் படி, ஆமாம் இந்த மாதிரி அக்கா எங்களுக்கு ஃபோன் பண்ண வரைக்கும் நல்லது என்னான்னு போய் பார்த்துருவோன்னு. இவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க, அங்கே வீட்டில் ஒன்றும் யாரும் இல்லை, பூட்டி இருக்குது. சரி, ஒரு கட்டத்துக்கு பிறகு இவங்களுக்கு வந்து எதுக்கும் உடச்சி பார்த்துடலான்னு கதவை உடச்சிட்டு உள்ளே போன பிறகு பார்த்தா அங்கே சில பொருட்கள் அங்கங்கே செதறி கிடக்கு. ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்டில் இறங்கிட்டாங்கன்னு கால் அட்டன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பிறகு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப், இந்த டிரைவர் இங்கே இல்லை, பொருள்கள் செதறி கிடக்கு, வீட்டில் இவங்க இல்லை. அப்போ இவங்களுக்கு என்ன, டிரைவரோடு சேர்த்து இவங்களை யாராவது அப்டக்ஷன் கடத்திட்டு போயிட்டாங்களா, இல்லை டிரைவர் இவங்களும் கடத்திட்டு போயிட்டாங்களா, இல்லை இயல்பாக நடந்திருக்குதா, இல்லை வேறு எதுவும் நடந்திருக்குதா அப்படின்னு இவங்க சந்தேகம் வர ஆரம்பிக்கும் பொழுது, கொஞ்சம் துருவி துருவி இவங்க அடுத்த விஷயங்களை வீட்டில் தேடும் பொழுது பார்த்தா, கட்டில் மேலே இருந்த அந்த விரிப்பு இருக்கு இல்லையா, படுக்கை விரிப்பு, அந்த பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட், அது இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா லாக்கர்லாம் திறந்து கிடக்கு, லாக்கர்லாம் திறந்து கிடக்கு, கொல்ல போயிருக்குன்றது தெரிஞ்சிருது. பெட்ஷீட் காணோம்,
அப்போ ரெண்டு விதமாக யோசிக்கிறோன்றாங்க காவல்துறை. ஒன்று, அந்த பெட்ஷீட்டில் கொள்ளையடித்த பொருட்களை எல்லாம் கட்டி மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போயிருக்கணும் வண்டியில் யாராவது, அல்லது ஏதோ நடந்து யாருக்காவது தாக்குதல் அல்லது தாக்கப்பட்டு அந்த பெட்ஷீட்டில் அவங்கள சுற்றி எடுத்துகிட்டு மயக்க நிலையில் இருக்கலாம், இல்லை அதை தாண்டி கூட ஏதாவது சீரியஸாக இருக்கலாம், அனுமானம் தானே இந்த கட்டத்தில் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வந்து அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவனோட செல்லு ஸ்விட்ச் ஆஃப். இப்போது மணி 11 தாண்டிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் அங்கே இருக்குன்னு தெரிய வருது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, உடனே ஏதோ ஒன்று சீரியஸாக நடந்திருக்கு, பிள்ளைகள் இங்கே இல்லை வெளிநாட்டில் இருக்காங்க, அப்போ அங்கேருந்து எவ்வளோ பரிதவிப்போடு இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் தானே, ஆங்ஸைட்டி. அதனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஸ்ரீகாந்த் இருக்கார் ஆடிட்டர், அவங்களோட தம்பியை கூட்டி வந்து கூடையே வச்சுக்கிறாங்க. அதாவது இங்கேருந்து என்ன நடக்குதோ அது அவங்க மகளுக்கு இவங்க ஃபேமிலிக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும்ல, ஒரு காவல்துறை ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுறதுக்கும் கூட இருக்க ஃபேமிலியில் இருக்கவங்க சொல்கிறதுக்கும், அண்ணா இங்கே இருக்காங்க, அண்ணி மண்ணி இங்கே இருக்கிறாங்க, இவங்க போகிறாங்க வராங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம். அதனால் அவர் கூடவே வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து ஃபார்ம் ஹவுஸ் இருக்கணுன்னே அங்கே ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க. ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனால் இந்த கிஷனோட அப்பா அங்கே இருக்கணும்ல, அவர் வந்து 20 முன்னாடியே ஊருக்கு போயிட்டார். அது இயல்பாக அவர் போனாரா, இல்லை அந்த பையன் அவர் அனுப்பி விட்டானா, இல்லை இது நடக்கப்போகிற தெரிஞ்சு அவர் போனாரா, இப்படி 3 கோணங்கள் இருக்குது, நமக்கு தெரியல. 20 முன்னாடி அங்கே போயிடுறதுனால அந்த ஃபார்ம் ஹவுஸ் சாவியும் என் மகன் கிஷன்கிட்ட தான் இருக்குது. அப்போ அங்கே போனால் அங்கே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் பொழுது பார்த்தா மாந்தோப்பில் குழி தோண்டப்பட்டு மூடப்பட்டு இருக்கிறது, ஒரு சிமெண்ட் கான்கிரீட் கல் இருக்குது, எல்லாத்தையும் துருவிட்டு துணியெல்லாம் எடுத்து போய் பார்த்தா உள்ளே குத்துக்கால் போட்ட நிலையில் 2 படுகாயத்தோட ஆடிட்டரும் ஸ்ரீகாந்தும் அவங்க மனைவி அனுராதாவும் உடம்பு பாடியாக கிடக்கிறாங்க. எவ்வளோ கண்ணியமாக கௌரவமாக வாழ்ந்திருக்க வேண்டிய அந்த செல்வ செழிப்பில் இருக்கிற அந்த நல்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் யாரோ பலி கொடுக்கப்பட்ட மாதிரி குத்துக்கால்ல தூக்கி அப்படி போட்டு மேலே மூடிட்டு வந்திருக்கிறான் இந்த கிஷனும் அவன் கூட இன்னொரு கூட்டாளியும் சேர்ந்து. என்ன ஒரு கொடூரம்! இத்தனை நாள் அவங்க வீட்டிலேயே தங்கியிருந்து அவங்களோட கையில் சம்பளத்தை வாங்கி அந்த வீட்டிலேயே அமர்ந்து அந்த கையால் அவங்க ஒரு சகோதரி போல அம்மா போல இல்லை அவங்க கையில் வாங்கி சாப்பிட்டு அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தவன் அவங்கள ரெண்டு பேரையும் கொண்டு வந்து குழிக்குள்ளே 6 நீள குழியெல்லாம் இல்லை, ஒரு 3x3 சதுர அடி மாதிரி 3x3 இருக்குது, 6 ஆழம், அதில் ரெண்டு பேரையும் அமுத்தி உட்கார வச்சு மேலே மண்ணையும் சிமெண்ட் கல்லையும் போட்டு மூடி புதைச்சிருக்கிறான். எவ்வளோ குரூரமான எண்ணம் இருந்திருக்கணும், என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது. காவல்துறை விசாரணையில் இந்த டிரைவர் பண்ணியிருக்கணும், இல்லை டிரைவரையும் மிரட்டி இல்லை அவனையும் எங்கேயாவது அடித்து போட்டு இதை நடந்திருக்கணும், ஒன்று யார் பண்ணதுன்னு தெரியல. அப்போ என்ன பார்க்குறாங்க, அந்த வீட்டில் இருந்திருக்க வேண்டிய டொயோட்டா இனோவா அங்கே இல்லை, அப்போ இந்த வண்டியோடு சேர்த்து போயிருக்கு, டிரைவர் தான் எடுத்துகிட்டு போயிருக்கானா மற்ற யாருமா. அப்போ அந்த வண்டியை எங்கே பார்க்கலான்னு பார்த்தா ECRல உத்தண்டி டோல்கேட்டில் அந்த CCTV கேமராவில் 10:40 அந்த வண்டி அங்கே கிராஸ் பண்ணியிருக்குன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. காவல்துறை வந்து, தமிழ்நாடு காவல்துறை வந்து நம்ம பல சந்தர்ப்பங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் எவ்வளோ திறமையானவங்கன்னு. இந்த IPS கண்ணன் IPS இருக்காரு, அவர் தலைமையில் உடனே என்ன பண்ணுறாங்க, 10:40 உத்தண்டிய இனோவான்ற வண்டி தாண்டுது. இப்போது ஒரு டைம்லைன் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, 50 km/h ஸ்பீடில் போனால் இந்த வண்டி இப்போ எங்கே எவ்வளோ தூரம் போயிருக்க முடியும், எங்கே ரூட்டில் போகிறாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்னு இவர் என்ன பண்ணுறாரு. இவன் ஒரு நேபாளி, அப்பா கூர்கா அந்த பண்ணை வீட்டில் இருந்தவர் 20 முன்னாடி அவரோட சொந்த குடும்பத்தை பார்க்க நேபாளுக்கு போயிருக்கார், இவனும் நேபாளி, கூட இருக்க கூட்டாளி தான் நேபாளி பேசுகிற டார்ஜிலிங்கில் இருக்கிறவன். அப்போ இவன் முதல்ல எங்கே போவான், நேபாளுக்கு தான் போவான், ஏன்னா டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால் இந்தியாவில் இருக்குது, நேபாள் அடுத்த நாடு. அடுத்த நாடுக்குள்ளே அவன் போயிட்டான்னா அது பல வருடங்கள் ஆகுமோ அவனை எக்ஸ்ட்ராடிட் பண்ணி அந்த கேஸை ஒரு முழுமையாக கொண்டு வர்றதுக்கு. அதில் விவரமாக அந்த விஷயங்களை மட்டும் இந்த குற்றவாளிகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதனால் அவன் நேபாளுக்கு போயிடக்கூடாதுன்ற பயத்தில் அப்போ நேபாளுக்கு தான் அவன் போவான் தப்பிக்கிறதுக்காக. இப்போ இங்கேருந்து நேபாளுக்கு போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு போது அதுக்கு 3 ரோட்ஸ் இருக்கிறதா அந்த கண்ணன் IPS அவருடைய அணியோட கண்டுபிடிக்கிறாரு. அந்த 3 வழிகளையும் மார்க் பண்ணிக்கிறாங்க, ஒரு மேப் போடுறாங்க. 10:40 உத்தண்டி டால இந்த இன்னோவா தாண்டுனா 50 km/h போனால் இந்த ரோட்டில் 3 ரோட்லையும் எந்தெந்த இடத்துக்கு இப்போ போயிருக்க முடியும், 60 km/h போனால் எந்தெந்த இடத்துல இருக்க முடியும், 70 km/h போனால் எந்தெந்த இடத்துக்கு போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க கணக்கு போட்டு பார்த்து ஒவ்வொரு ரூட்லேயும் 3 ரூட் இருக்கு இல்லையா, அதனால் ஒவ்வொரு ரூட்லேயும் அலர்ட் பண்ணி இங்கேருந்து ஒரு 7-8 அணிகள் ஃபார்ம் ஆகி உடனே அந்த 3 ரோட்டுக்கும் கிளம்பிடுறாங்களாம். நாங்கள் பாட்டுங்க டைம்லைன் படி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம், அப்போ தான் பக்கத்தில் போனால் கூட அங்கே இருக்கிற அந்த ரீஜன் போலீஸை வச்சு பிடிச்சாலும் நம்ம உடனே அதை மேற்கொள்ள முடியும், அவங்கள நம்ம கையில் பெற்றுக்கொள்ள முடியும்னு அணி இங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டாங்க. உடனே ஆந்திரா போலீஸை அலர்ட் பண்ணிடுறாங்களாம், 2 முதன்மையான ரூட்ஸ் வந்து ஆந்திரா வழியாக இருக்கிறனால. இந்த மாதிரி
ஒரு சஸ்பெக்ட்ஸ் நாங்கள் அக்யூஸ்டு சஸ்பெக்ட் பண்ணுறோம். அவங்க அதை வழியாக இந்த மாதிரி வண்டி இதில் இப்படி வருவாங்க, வந்துட்டுருக்குறாங்க, எங்களுக்கு ரெக்கார்டாக இருக்குதுன்னு சொல்லி. இடையில தான் நம்பர் பிளேட் மாற்றுவாங்களான்னு தெரியாது. அதனால் இவங்க வந்து இது தான் இந்த மாதிரி அடையாளங்களோட இப்படி ஒரு சில்வர் கலர் இனோவா வந்துட்டுருக்குதுன்னு இவங்க சொன்னபடி இந்த டைம்லைன் படி இந்த இடத்துல தான் இருக்க முடியும்னு கரெக்டாக ஒரு இவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா ஒரு ஏரியாவில். அந்த ஏரியா போலீஸ் போய் செக் பண்ணும்போது பார்த்தா அந்த சிசிடிவியில் இப்போ தான் அந்த ஏரியாவை கடந்திருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இவங்களுடைய அனுமானம் கரெக்டு. சென்னை காவல்துறை இது தள்ளி தள்ளி அப்படி சிக்கி போய்கிட்டே இருக்காங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சு. கடைசியில் ஆந்திராவில் இந்த ஸ்பீடு போயிட்டு இருந்தால் இந்த ஏரியாவிலேருந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும்னு ஒரு ஒரு பிரதேசத்தை அவங்க வந்து மார்க் பண்ணி அதை ஆந்திரா போலீஸ்கிட்ட சொன்னால் ஆந்திரா போலீஸ் அங்கே போய் கரெக்டாக நிற்க இவங்க அவங்க மாட்டை அந்த கிஷன் டிரைவரும் இவங்களோட கால் டிரைவரும் அந்த கூட இருக்க கூட்டாளியும் அந்த வண்டியோடு கைது செய்யப்படுறாங்க. வண்டியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன தங்க வைர நகைகள், வெள்ளி நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், அதையெல்லாம் போலீஸ் கொண்டாந்து அவங்களுடைய அசஸ்மெண்ட்டில் எடை போட்டால் 1300 சாவரன் கோல்டு. ஒரு வீட்டில் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு வயதான தம்பதி 53-58 வயதில் இருக்கிறவங்க எதுக்கு இவ்வளோ நகைகளை வீட்டில் வைத்திருக்க வேண்டும் என்கிற கேள்வி எல்லார் மனதிலும் எழுகிறது. காவல்துறை இதை முதல்ல தவறுன்றாங்க. அவ்வளோ நகையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். வெள்ளி பாத்திரங்கள் ஒரு 60 வெள்ளி நகைகளும் ஒரு 60-70 கிலோ இருக்கும்னு சொல்கிறாங்க. எல்லாம் நீங்களே மதிப்பீடு போட்டுக்கோங்க எவ்வளோ மதிப்புன்னு. இவங்களுடைய நோக்கமே வேறையாம். இது வந்து இப்போ தான் நமக்கு பிரேக் ஆகுது. அந்த ஸ்ரீகாந்த் ஆடிட்டர் ஒரு தடவை தனியாக வந்துட்டு போகிறாரில்ல ஒரு தொழில் ரீதியாக ஒரு விஷயமா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு நாள் வேனில் போயிட்டுருக்கும்போது இனோவாவில் பேசுகிறாராம். காரில் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் நடக்குது, யாரோ ஏதோ ப்ராப்பர்ட்டியை வாங்குகிறாங்களோ விற்கிறாங்களோ. பீங் அன் ஆடிட்டர் உங்களுக்கு தெரியும், பொதுவாக இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது ஆடிட்டர்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அதில் நிறையா கைமாறுகிறது பணம். பின்னாடி போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் இவன் சொல்கிறானா கிஷன், ஆமாம் அவர் வண்டியில் பேசிக்கிட்டே போனார், அதில் இவருக்கு 40 கோடி பணம் இவர் கைக்கு வர்றதா இவர் பேசினாருன்னு. அந்த ஒரு விஷயம் இவனை தூண்டி இருக்கிறது. இத்தனை வருடங்களாக அந்த வீட்டில் உண்மையாகவும் உத்தமமாகவும் நேர்மையாகவும் எந்த சலனமும் இன்றி பணிபுரிந்து கொண்டு இருக்கிற ஒருத்தனுக்கு காரில் போய் கொண்டு இருக்கும்போது இவர் டெலிஃபோனில் பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் ஒருத்தனை தூண்டுது பாருங்கள். ஒரு பேராசை மனுஷனுக்கு ஆசைன்றது எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. அந்தந்த அளவில் அதை எப்படி நாம் நிறைவேற்றிக் கொள்கிறோம் இருக்குது. சில பேருக்கு ஆசை கனவோடு நிறுத்திக்கிறோம், சில பேர் அதை அடைகிறதுக்கு எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கிறாங்க இல்லையா. அதில் அதோட நிரூபணம் தானே இது. அப்போ இதிலேருந்து கற்றுக்கொள்கிற பாடம்லாம் நீங்களே தான் இதில் கண்டுபிடிச்சிக்கணும். ஒரு ரொம்ப நம்பின டிரைவர் நினைக்கிறாரு அவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷனை 40 கோடி என் கைக்கு கேஷ் வருதுன்ற ஒரு விஷயத்த ஒரு சாதாரணமாக அந்த நிலையில் இருக்கிறவனுக்கு சொன்னால் பேராசை வருமா வராதா. இவர்கிட்ட நான் 15,000-20,000 சம்பளத்தை வாங்கி எந்த காலத்தில் 4 லட்சத்தை பார்க்கறது, ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய கோடிங்கிறாரு அடித்து போட்டு யாருக்கும் தெரியாமல் நான் பாட்டுக்கு என் நாட்டுக்கு போயிட்டால் இந்த கோடி வச்சு நான் சந்தோஷமாக வாழ்வேன். அவனோட படித்த அல்லது பண்புக்கு அவனோட அறிவுக்கு என்ன சிந்தனை வருமோ அது தானே வரும். வந்திருக்குது இல்லை அவனோட வாக்குமூலத்தில் அவன் சொல்கிறான் இப்படி அவர் பேசினார். அடுத்ததும் சொல்கிறான் பாருங்கள், அவர் என்னை போய் ஒரு இடத்துல ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வர சொன்னார், ஒரு பெரிய பெட்டி முழுக்க அந்த 40 கோடி பணத்தை கேஷாக நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. போலீஸ் கேட்குறாங்க என்ன நடந்தது எப்படி நடந்தது, அந்த மர்டர் சீன் ரீக்ரியேட் பண்ணணும்ல, இன்வெஸ்டிகேஷனோட ஃபஸ்ட்டு ப்ராசஸே அதானே. அந்த அக்யூஸ்டை கூட்டிகிட்டு போய் அதே இடத்துல க்ரைம் சீன்னு சொல்லுவோம் இல்லையா, எங்கே குற்றம் நடக்கிறதோ அந்த இடம் பேர் க்ரைம் சீன். அந்த க்ரைம் சீனில் அதை எனாக்ட் பண்ணணும், மறுபடியும் அது அவர்களுக்கு நடத்தி காண்பிக்கப்பட வேண்டும். அப்போ அந்த ரெண்டு பேரும் போகிறாங்க. என்ன சொல்கிறான், 3:30 ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு 5 போயாச்சு. அந்த 5 விடிய காலையில் ரெண்டு பேரையும் கொண்டிருக்கிறான். கேட்கவே மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 5 எப்படி கொண்டானா, வீடு 2 லெவல், அது டியூப்ளேன்றாங்க. கீழே இவர் ஸ்ரீகாந்தோடைய ரூம், மேலே அவங்க அம்மா அனுராதோட ரூம். ஃபஸ்ட்டு கீழே ஸ்ரீகாந்தை ரெண்டு பேருக்கும் பெரிய காயம்லாம் இல்லை, மண்வெட்டியோட புடி இருக்குல்ல அந்த மரக்கட்டை, அதை ரெடியாக கொண்டு வந்துட்டான். அந்த மண்வெட்டியோட கட்டையில் மண்டையில் ஒரே அடியாக பாருங்கள். யாருக்கு கார் ஓட்டிகிட்ருக்கிறானோ முதலாளியோ சம்பளம் வாங்கிட்டுருக்கோமோ, யார் வீட்டில் தினமும் உப்பு போட்டு சாப்பிட்றானோ, வீட்டில் அம்மா அப்பா மாதிரியோ ஒரு அண்ணன் அக்கா மாதிரியோ நமக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தவங்கள கேவலம் அந்த பணத்துக்காகவும் நகைக்காகவும் கட்டை எடுத்து மண்டையில் அடிக்கும் போது இவன் மனசு எப்படி இருந்திருக்கும், அடிக்கிறவனோட மனசு என்ன, அது மனசாட்சி மனுஷனாகவன். அந்த சைடு யோசித்து பாருங்கள், டே இத்தனை நாள் இந்த வீட்டில் இந்த சாவியெல்லாம் கொடுத்தோன்னே வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேனே, வீட்டுக்குள்ளேயே உனக்கு ரூம் கொடுத்துருக்கனேன்னு அவர் மனசில் ஒரு ஃப்ளாஷில் 1000 எண்ணம் ஓடுல நம்ம மனசில் தாட்ஸு. அந்த அடிக்கிற நேரத்தில் ஓங்கும் போது யோசித்து பாருங்கள். அதனால தான் அந்த படத்தில் ஸ்லோ மோஷன் காட்டுறாங்க. அதாவது எதுக்குன்னா அது அந்த அடிக்கப்படுகிற நேரத்தில் எதிராளி வரும்பொழுது தாக்கும் பொழுது நம்ம மனசில் பயம், பதற்றம், கலக்கம், நம்பிக்கை துரோகம்
எவ்வளோலாம் நம்ம மனசில் ஓடும், அது அவ்வளோ மனசில் ஓடுக்கல, மண்டையில் அடித்து ஒரே அடியில் கீழே விழுந்துடுறாரு. கத்தி எடுத்து குறவளையில் குத்தி, அந்த நேபாளி ஒரு கத்தி வச்சுருப்பாங்களே, அது கத்தி பேர் கூட ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த வளைஞ்ச கத்தி பிடி போட்டது, அதில் கழுத்தில் குத்தி கொன்னுடுறான். அடுத்தது மேலே முதல் மாடிக்கு போகிறான். இதேமாரி அந்த பக்கம் அவங்க அனுராதாகிட்ட பீரோ சாவி எங்கன்னு கேட்குற, சாவி எங்கன்னு சாவி அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு அதே கட்டையில் அதே அடி மண்டையில் அந்த அம்மா மண்டையில். அப்போ அந்த அம்மா யோசித்திருப்பாங்க, நீ வந்து ஏண்டா உனக்கு உன் கையால் நான் இவ்வளோ சாப்பாடு போட்டேனே கிஷன், இவ்வளோ அன்பாக வச்சுருந்தனே, உனக்கு வீட்டில் தினமும் என் பிள்ளை மாதிரியோ என் தம்பி மாதிரியோ உன்னை பார்த்துக்கிட்டனே, இவ்வளவையும் தாண்டி கண்ணு முன்னாடி அந்த கட்டை எடுத்து அந்த அம்மாவை ஓங்கி மூஞ்சில் மண்டையில் அடிக்கிறான், ஒரே அடியில் கீழே விழுகிறாங்க. செத்து விழுந்தாங்களா சுவைனு விழுந்து விழுந்தாங்களான்னு தெரியல. அதே மாதிரி அதே கத்தி எடுத்து மறுபடியும் அவங்க கழுத்தில் குத்தி கொள்கிறான். அந்த மண்டையில் காயம், கழுத்தில் இந்த குத்து காயம், இது மட்டும்தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்கான். இவங்களை அந்த பெட்ஷீட்டில் துணியில் அள்ளி போட்டு ரெண்டு இனோவாவில் இவங்க ரெண்டு பேரோட உடம்பையும் சீட்டுக்கு நடுவில் இருக்க கால் வைக்கிற இடத்துல அந்த ஓனரோட உடம்பு வந்து இவங்க கால் வைக்கிற இடத்துல போட்டு கொண்டு போயிருக்கிறான். நினச்சி பார்க்க பார்க்க எனக்கெல்லாம் பதைக்குது அப்படியே. அத்தனை டோல்ஸையும் தாண்டி ஈசிஆரில் அவங்க ஃபார்ம் ஹவுஸ்லேயே போய் இந்த குழியை மூணு நாள் முன்னாடி வெட்டியிருக்கான். எப்போ மூணு நாள் முன்னாடி, ஏழாம் தேதி காலையில் வரோம், நாலாம் தேதி ஃபோன் பண்ணி சொன்னார்ல ஸ்ரீகாந்த் ஆடிட்டர், ஃபோன் பண்ணி சரிங்கய்யா வந்துடுறேன் ஏர்போர்ட்டுக்குன்னு ஃபோனை வச்சுட்டு சாவி எடுத்துகிட்டு நேராக ஈசிஆர் பண்ண வீட்டுக்கு போய் அவருக்கு குழி வெட்டுறான். மூணுக்கு மூணு ஆறு அடி ஆழத்தில் அந்த குழியை வெட்டி முதலாளிக்கு வச்சுட்டு அவங்க போய் பிக்கப் பண்ணிவிட்டு மூன்றரை மணிக்கு அஞ்சு மணிக்கு அடித்து கொலை பண்ணி எடுத்துகிட்டு வந்து இவங்கள உள்ள குழிக்குள்ளே தள்ளி மணலில் மூடிட்டு இந்த நகை வெள்ளி பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான். பலருக்கும் முதல்ல ஒரு கேள்வி வந்தது, இந்த கேள்வியினோட விவரங்களை தெரிகிறதுக்கு முன்னாடி. அவர் அமெரிக்காவுக்கு போய் ஆறு மாதத்துக்கிட்ட ஆகுது, அவங்க அங்கே இல்லாதப்பவே வீட்டை உடச்சி இவன் பாட்டுக்கு இந்த நகையும் வெள்ளி பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதானேன்னு. அவனுக்கு வீட்டுக்குள்ளே இவ்வளோ நகை இருக்கிறதுன்னு தெரியாது, தங்கமும் வெள்ளியும். இவனோட நோக்கமே அவருக்கு போய் எடுத்துகிட்டு வந்தோம்ல அந்த 40 கோடி கேஷு, அதை சுட்டுட்டு போகணும். அதனுடைய சாவி வந்து அவங்கக்கிட்ட இருக்குது, அந்த பீரோவும் அந்த அல்மேரா சாவி. அந்த பணத்தை இவங்க வந்தால் தான் எடுக்க முடியும். அதுக்காக அந்த சாவிக்காக காத்துருக்கான். ஏன்னா சாவியை வாங்குறது இவங்க வீட்டில் அவங்க வந்தோடனே அவங்கள அடித்து கொண்டுட்டு எடுக்க போகிறான்னு அவன் நினச்சிருக்கான். அந்த லாக்கரை திறக்கிறதுக்கு இவங்களுக்கு முடியாதுன்னு அவன் நினச்சானோ, அந்த ரூமோட சாவியோ என்னவோ இல்லை, அந்த பணம் எங்கே இருக்குன்னு தெரியணும், அதை எடுத்துகிட்டு போகணும். அதற்காக வந்தவன் கொலை பண்ணிவிட்டு அந்த சாவியை எடுத்துகிட்டு போய் பார்த்தா ஒரு பைசா வீட்டில் இல்லை. அப்போ இந்த நகையெல்லாம் தான் அவனுக்கே சர்ப்ரைஸ். அதனால இந்த நகையும் வெள்ளி பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். போலீஸ் போய் பிடிச்சப்போ இவன் கையில் வெறும் 13,500 அவனோட சொந்த கேஷ் வச்சுருக்கான். அதை செலவு பண்ணி தான் அந்த இன்னோவாக்கு அங்கங்கே ஃபியூவல் ஃபில் பண்ணி அவங்க நேபாளுக்கு தப்பிக்கே ட்ரை பண்ணி போயிருந்திருக்கான். அவரோட ஒரு பைசா காசு இவனுக்கு கிடைக்கல. அந்த மணி என்னாச்சு, அவர் எங்கே கொடுத்தாரு, டிரான்சாக்ட் பண்ணார், எங்கே வச்சுருக்காரு, ஒன்றுமே தெரியாது. இது அடுத்த கட்ட விசாரணையில் தெரிய வரலாம். 15 வருடங்களாக நேர்மையாக இருந்த ஒருத்தனுக்கு இந்த கூட்டாளி இருக்கான்ல, இவன் ரொம்ப ரொம்ப நாள் சிநேகிதன்லாம் கிடையாது, டார்ஜிலிங்கில் இவனுடைய மகன் படிக்கிறான்ல, அந்த பகுதியில் மகனை பார்க்க போகும்போதோ அல்லது எதுக்கோ போகும்போதோ அங்கே கிடைத்த ஒரு புது அறிமுகம், புதுசாக ஒரு கூட்டாளி சும்மா பேசுகிறான். அவன் கூட்டாளியாகி கொலை நடக்கிற அளவுக்கு கூட இருக்கான்னா அப்போ அதற்கு பிறகு அவனால் விதைக்கப்பட்ட ஒரு விஷ விதை. இதில் கற்றுக்கொள்ளுகிற விஷயங்கள்லாம் என்னென்ன வரணும்னா, காவல்துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான உங்களுடைய தனிப்பட்ட வருமானம் வருவாய் உங்களுடைய தொழில் ரீதியான ரகசியம் இதெல்லாம் ஏன் வெளியால், அதுவும் ஒரு டிரைவர் மாதிரியாக நிலவையில் வச்சு பேசுகிறீங்க, அவனுக்கு பேராசை இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அதை தூண்டுறதுக்கு நம்ம காரணம் ஆயிடுறோம்ல. இந்த விஷயம் அவனுக்கு தெரியவே வரலன்னா மாத சம்பளத்தை வாங்கி கொண்டு பிள்ளை அழகாக படிக்க வைக்கிறாங்க, இப்படியே வாழ்ந்துட்டு ஒருவேளை ஓட்டியிருக்கலாம். இவ்வளோ ஈஸியாலாம் உங்களுக்கு மணி வருதாடா வாழ்க்கையில், நாங்கள் இவ்வளோ ஓடி ஓடி கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நீங்கள் ஏசியில் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ ஈஸியாக சம்பாதிக்கிறாங்களான்ற எண்ணம் எப்போ வருது? இப்போ இவன் முன்னாடியே அவ்வளோ சீக்கிரட்டையும் அவர் பேசியிருக்க வாய்ப்புண்டு. அவன் தான் சொல்கிறான் இப்படி ஒரு விஷயம் அவனுக்கு எப்படி தெரிய வந்தது, காரில் உட்காந்து அவ்வளோ பிஸ்னஸையும் பேசியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, நல்ல பழக்கம், அது கெட்டதாக மாறுவதற்கு சூழ்நிலை இல்லை. காரில் ஏறினோடனே நான் அந்த ஜேர்னியில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லா கால்ஸையும் முடிச்சிருவேன், இது எல்லாருக்கும் இருக்க பழக்கம் தானே. சென்னையில் டிராஃபிக்லலாம் அரை மணி நேரம், 40 நிமிடம், ஒரு மணி நேரம்லாம் ஆகும், எல்லா கால்ஸையும் முடிச்சிடலாம். எந்த கால்ஸ் பேசுகிறோம், எதை எதை யார் முன்னாடி பேசுகிறோன்ற ஒரு விவேகம் நமக்கு இருக்கணும்ல. இப்போ பாருங்கள் இது எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னு, போன உயிர் திரும்ப வருமா, அவனுக்கு அவன் இழந்த வாழ்க்கை அவனுக்கு திரும்ப கிடைக்குமா? நம்மளோட தவறுகளும் இருக்குது, மற்றவர்களை தவறு செய்ய தூண்டுவதும் ஒரு பெரிய தவறு தான். இப்போ பாருங்கள், லஞ்சம் வாங்கிறது தவறுனா கொடுப்பதும் குற்றம் தானே. அப்போ இந்த அளவுக்கு அவனை தவறுக்கு பேராசைக்கு அந்த கிரீடை தூண்டுறதுக்கு நம்ம ஒரு காரணம் மறந்துட்டோம்ல.
இது ஒரு நாளில் நடந்தது இல்லையா, அந்த கூட்டாளியோடு சேர்ந்து இப்படி திட்டம் போட்டது, இதற்கு முன்னாடியே அவனுக்கு அது அது மனதுக்குள் ஊட்டப்பட்டு இருக்கிறது. அப்போ இவன் நடவடிக்கை மாறுதா, எப்படி போ, எத்தனை மணிக்கு போகிறான் வரான், பேசுகிறான், வீட்டில் தங்க வைக்கணுமா, ஒரு கட்டத்துக்கு பிறகு அவனை அனுப்பி கூட விட்டுருக்கலாம்ல, ரொம்ப நாள் ஒரே ஆளை வச்சுருக்காமல், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தான் நான் படிப்பேனேன்னு சொன்னேன், அதுக்காக அந்த காணொலியை பண்ணணும்னு நினச்சேன். என்னுடைய மனதை தனிப்பட்ட விதத்தில் தினந்தோறும் எத்தனையோ செய்திகளை தொலைக்காட்சிகள்லையும் பத்திரிகைகள்லையும் நாங்கள் பார்க்குறோம், நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்த தம்பதியினருடைய கொலை, வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள், இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்படி பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க, பெற்றோர் மட்டும் இங்கே இருக்கிறாங்க. எல்லாரும் பத்திரமா இருக்கணும், இனிமேல் இது மாதிரியான தவறுகளும் குற்றங்களும் நிகழ்வதை நமக்கு நம்ம சக்திக்கு உட்பட்ட விஷயங்களில் நம்ம பொறுப்பாக கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காக இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன். பக்கத்து வீடுகளில் இருக்கிறவர்கள், உறவினர்கள் எல்லாரும், வயதானவர்கள் மட்டும் தனியாக வீட்டில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. அப்பப்போ தினந்தோறும் போய் அவங்கள பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா தொலைபேசியில் அழைங்க, எப்படி இருக்கீங்க, எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க. முடிஞ்சால் தினந்தோறும் ஒரு முறை எட்டி பார்க்குறதுக்கு யாராவது ஒருத்தரை, நீங்களோ உங்கள் மகனோ மகளோ இல்லை சகோதரனோ சகோதரி யாரோ அந்த வயதானவர்களை அப்பப்போ கண்காணித்து கொண்டே அவர்களுக்கு உதவியாக இருப்பது நல்லது. ஏன்னா பிள்ளைகள் இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் வந்துடுது, யாருக்கு வேணாலும் வரும். அப்போ நமக்கும் இந்த நிலைமை வரும். அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக ஒரு கூடிய சமூகமாக வாழ்த்தா குற்றங்களை கொஞ்சம் குறைக்கலாம். இந்த துர்ச்சம்பவத்துக்காக நமது அனுதாபத்தை இவர்களுக்கு தெரிவித்துக்கொள்வோம். அவருடைய மகனும் மகளும் இதிலிருந்து தாண்டி மீண்டு வருவது அவ்வளவு எளிதல்ல. இனிமேலும் இவை போன்றவை தவறாமல் நிகழாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அது நமது கையில் தான் இருக்கிறது. மறுபடி வேறு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.